வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு உலக தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஜன்தன் கணக்கு தொடங்குவது எப்படி, அந்த ஜன்தன் கணக்கு தொடங்குறதுனால மக்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜன்தன் அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மத்திய அரசு மானியத்தை விவசாயிகளுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஜன்தன் அக்கௌண்ட் மூலியமாக தான் கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே, இந்தியாவில் வாழும் அனைத்து மக்களுமே ஜன்தன் அக்கௌண்ட் வைத்திருப்பது மிகவும் அவசியம். அந்த ஜன்தன் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் செய்வது அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஒரு அரசு வங்கிக்கு போங்க. அங்கே போய் உங்களுக்கு ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னீங்கன்னா, அவங்க ஒரு படிவம் கொடுப்பாங்க. அதை பூச்செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜன்தன் கணக்கு ஓபன் செய்யப்படும். அப்படி இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே ஜன்தன் அக்கௌண்ட் இல்லை, அல்லது ஏற்கனவே ஒரு கிளையில் அக்கௌண்ட் இருக்கு, அதை வந்து ஜன்தன் அக்கௌண்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்கன்னா, அதுக்கு அவங்க ரூபாய் அட்டைக்கு மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விண்ணப்பம் ஒன்று கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சு சமர்ப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஏற்கனவே உள்ள வங்கி கணக்கு ஜன்தன் அக்கௌண்டாக மாற்றப்படும். இந்த ஜன்தன் அக்கௌண்ட்னால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வர வைக்கப்படும் பணத்திற்கு வட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மொபைல் பேங்கிங் வசதி இதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, நமது அதாவது நம்மளோட அக்கௌண்ட்ல பணமே இல்லை அப்படின்னா கூட அவங்க 10,000 ரூபாய்க்கு வரைக்கும் உங்களுக்கு கடன் தருவாங்க. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடனே அக்கௌண்ட் ஆரம்பித்த உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது குறிப்பிட்ட டைம் கொடுக்குறாங்க, ஒரு 6 மாதம் அல்லது 8 மாதம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த 10,000 கிடைப்பதற்கான வசதிகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, இதில் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் விபத்து காப்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சப்போஸ் இந்த ஜன்தன் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்கள் விபத்தால் இறந்தால் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, அவங்களுக்கான ஆயுள் காப்பீடு, அதாவது என்னன்னா, ஒருத்தர் மரணிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜந்தன் கணக்கு வைத்திருப்பவங்க அவங்களுக்கு ஆயுள் காப்பீடாக 30,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 30,000 கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது, இந்த ஜந்தன் அக்கௌண்ட் மூலியமாக ஓய்வூதியம் அல்லது காப்பீடு, அதாவது நீங்கள் எங்கேயாவது இந்த எல்ஐசிலாம் வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி இது, அல்லது ஓய்வூதியம் உங்களோட பென்ஷன், அதை வந்து நீங்கள் இந்த வங்கி கணக்கு இந்த ஜந்தன் அக்கௌண்ட் மூலமா நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஜந்தன் கணக்குக்கு மினிமம் பேலன்ஸ் தேவைப்படும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் 0 பேலன்ஸ் இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, உங்களுக்கு செக் புக் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மினிமம் பேலன்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா வந்து செக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பணம் இருந்தால் தான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த மினிமம் பேலன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஜந்தன் அக்கௌண்ட் பற்றிய முக்கியமான விஷயம். இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலில் வர வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய வீடியோக்களை உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை.